வணக்கம், ராதே கிருஷ்ணா. ஓகே, கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். இதான் வந்து குந்தாமணின்னு சொல்லுவாங்க. ஓகே, வைஜெயந்தி மாலான்னு சொல்லுவாங்க. இதை வந்து சம்ஸ்கிருதத்தில் வைஜெயந்தி மாலா, குந்தாமணி. தமிழில் வந்து தமிழ்நாட்டு பக்கம் பாசி மணின்னு இதை கூப்பிடுவாங்க. இதோ பாருங்க, இதான் அதோடய செடி. இது என்கிட்ட இதுக்கு முன்னே வாங்கின கஸ்டமர் நிறையா பேர் ஹாப்பியாக எனக்கு வீடியோ சென்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ வந்திருக்கு, அந்த காய்களை பறித்து அவங்க லட்சுமி சாமிக்கு, கிருஷ்ணருக்கு. ஓகே, இதோட கதை நான் சொல்லியிருந்தேன். பிருந்தாவனத்தில் ராதா வந்து கிருஷ்ணருக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு அவங்க கோர்த்து போட்டுக்குவாங்க. இன்னமும் அந்த பழக்கம் இருக்குது. ஸோ இவங்க இந்த குந்தாமணி மாலை வந்து லட்சுமி சாமிக்கு, படத்துக்கு, கிருஷ்ணருக்கு இது போடுறது விசேஷம். இதை வந்து தமிழ்நாட்டில் பாசி மணி அப்படி கூப்பிடுவாங்க. இந்த செடி வந்து ரொம்ப இடத்துல இப்போ இது இல்லை. இது வந்து ரொம்ப ப்ரொட்டெக்டிவ் ஸ்பீசிஸாக ஆயிடுச்சு இப்போது. ஓகேங்களா, என்கிட்டயுமே இது ரெண்டு தான் இருக்குதுங்க. ரெண்டு தான் நல்லா என்னை விட வளர்த்தி. நான் கொஞ்சம் ஷார்ட் தான், ஆனால் அது என்னோட வளர்த்தி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெண்டு செடி இருக்குது, ஆல்ரெடி காய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இப்படி தான் அந்த காய் இருக்கும். இதை வந்து ஜப மாலையாகவும் பயன்படுத்தலாம். இது என்கிட்ட விற்பனைக்கும் இருக்குது. 108 ஜப மாலை, வெறும் 51 வெள்ளி மட்டும்தான். ஓகே, ஜபம் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, முக்கியமான நாட்களில். ஸோ இது வந்து லட்சுமி ஜபம், நாராயண ஜபம், இதுக்கெலாம் இதை நீங்கள் பாவிக்கலாம். இந்த செடி வேணும்னா இதையும் நீங்கள் கோர்த்து உங்கள் வீட்டில் பயன்படுத்தலாம். சரிங்களா, இதை நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. சின்ன குழந்தையாக இருக்கும் போது கோர்த்து சங்கிலி செஞ்சு நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் விளாடுவோன்னு. அந்த செடி இப்போ இருக்குது, ரெண்டு தான் இருக்குது. வேணுன்றங்க என் ப்ரொஃபைல் பண்ணல, எங்களுக்கு தொடர்பு கொண்டுக்கலாம். சரிங்களா, நன்றி, வணக்கம்.